இந்த கையில தான் வளர்க்கும் அந்த குழந்தை. ஸோ அதே போல தான் இது, அவங்க குழந்தை மாதிரி தான் ஆகும். ஸோ சொசைட்டிலையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது தெரியல, அவங்க ஒரு நோயாளி, அவங்க ரொம்ப பலவீனமானவங்க, அதாவது ஆல்கஹாலிக் மாதிரி திறமசாலி எங்கேயுமே கிடைக்க மாட்டான், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஸோ அதுதான் குடிச்சாலே உண்மையை பேசுவாங்க அவங்க. ஒரு நார்மல் பர்சன் வந்து கரெக்டாக பார்த்து இடம் பார்த்து பேசுவார், இங்கே போய் பேசணும், இங்கே உண்மையை பேசணும்னுவார். ஆல்கஹாலிக் எங்கே போனாலும் பேசிடுவார், குடிச்சிட்டாருன்னா உண்மையை பேசிடுவார், அதனால பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஸோ அது அதுதான் அவங்களோட உண்மையான நேச்சர். ஸோ அதை வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்குள்ளே இருக்க திறமைகளை வெளியே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஒரு வெறுப்போடையே பார்க்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அட்வைஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்க? ரைட், அது நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அதாவது வெறுப்போட பாக்குறாங்கன்னா இவங்க பண்றது அந்த மாதிரி எதுவுமே அவங்க தெரியாம தான் பண்றாங்க. அவங்களோட வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லைன்னா வேலண்டம் பண்றாரு, குடிச்சிட்டு திமிரில் பண்றாரு, வேலண்டம் பண்றாரு. உண்மையாகவே ஒரு ஆல்கஹாலிக்கு தெரிஞ்சு பண்ணவே இல்லைங்க. மறுநாள் காலையில் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார் அவர், புரியுதுங்களா? நைட்டு அதாவது திரும்பி காலையிலன்னு சொன்ன, அதாவது அவங்க திரும்பி திரும்பி குடிக்கிறதுக்கான ஒரே ரீசனு, அதாவது கில்ட்டும் ஃபியரும் சேர்ந்து தாங்க இன்னைக்கு அவங்களை குடிக்க வைக்குது. நேற்று என்ன பண்ணிட்டோன்றது அவங்களுக்கு தெரியாது, இதை பண்ணதுனால இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோன்ற யோசனையினால பயம் ஏற்படுது. இந்த பயமும் குற்ற உணர்வும் சேர்ந்து இன்னைக்கு அவங்களை குடிக்க வைக்குது, காலையில் குடிக்க கூட்டிட்டு போகுது, புரியுதுங்களா? இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இந்த கில்ட்டு போனோன்னா நான் குடிக்கக்கூடாது, குடிக்காமல் இருந்தால் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாதான் எனக்கு கில்ட் இருக்கும், ஸோ பயமும் வரும். ஸோ நான் தப்பு பண்ணாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அது ஆல்கஹால் இல்லாமல் இருந்தால் தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது நான் சாத்தியன்றது அவருக்கு புரியணும். குடிக்காமல் இருந்தால் தான் இந்த விஷயம்லாம் நான் பண்ண முடியும், குடிக்காமல் இருந்தாலும் எனக்கு தைரியம் வரும் அப்படின்றது அவருக்கு தெரியணும், புரியுதுங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டு பி ஃப்ரேங்க்கு ஹானஸ்டாக இருக்கணும். அந்த ஹானஸ்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வந்தால் வி ஹாவ் டு ஃபேஸ் இட், அக்செப்ட் பண்ணி அதை நான் ஃபேஸ் பண்ணோம். அதை விட்டு குடிதான் தீர்வுன்னா அது எல்லாருமே குடிக்கலாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பு வலிக்காக குடிக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து லேடிஸ் தான் நிறையா குடிக்கணும், அவங்க தான் நிறைய வேலை செய்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாமே லேடிஸ் தான் குடிக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி மனசு கவலை. ஸோ யாருக்கு தான் இல்லை கவலை? ரீசன், தே வாண்ட் அ ரீசன், அதாவது எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், அதுக்காக நான் அந்த காரணத்தை தேடிட்டே இருப்பேன். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது, நீ இப்படி இருக்கிறியே, நீ குடிச்சிட்டு இப்படி பண்ணுறியன்றது யாரும் கேட்கக்கூடாது. இந்த ரீசனை நான் போட்டாலோ இந்த காரணத்தை நான் சொன்னாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஐயோ பாவம் பாவர், அவருக்கு இந்த பிரச்சனை அதனால தான் குடிக்கிறாரு, அவருக்கு இது மாதிரி இருந்தால் அவர் குடிக்க மாட்டாரு. நிறைய பேருக்கு தெரியாது, விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். பட் பல வருஷம் வந்து